இப்போ மாடுலர் கிச்சன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இன்டீரியருக்கு. நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணார். கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது போக மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டலுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாத்திரங்கள்லாம் நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம், இங்கே சமைக்கலாம், சாப்பிடலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் முன்னாடி தான் இருக்கும். ஸோ டோரை திறந்து உள்ளே போயிடலாம், எப்படி ஒர்க் இருக்கலாம் வந்து பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துருவோம். வாவ் கைஸ் உள்ளே வந்தோடனே இந்த பார்த்தீங்கன்னா ஹால், பெரிய ஒரு ஹாலு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜாஸ் வ்ளாக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ பண்ணுறதுக்காண்டி மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். எம்எம்ஏ இன்டீரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு வீட்டுக்கு. ஸோ நிறையா இன்டீரியர் ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட ஒரு சைட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இன்னொரு சைட்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எம்எம்ஏ இன்டீரியர்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சைஸ் ஆகும் என்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க, அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்ன இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூஜா ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்டீரியர் ஒர்க் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் வந்து இந்த ஹாலில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ளைவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்கும், பெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே அப்படி ஓப்பன் பண்ணோம்னா நம்ம வந்து சாமியோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுக்கலாம். அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்க்கான ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் படம் போட்ட மாதிரியான ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சிஎன்சியில். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பத்தி சூடம் அது மாதிரியான ஐட்டம்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு பெரிய ட்ராயர் கொடுத்துருக்காங்க கீழே காணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் தான், ஈஸியாக அழகாக மூவ் ஆகும், உங்களுக்கு ப்ராப்ளமும் வராது. கைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த கலரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேவுட்டோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டார்க் ப்ரௌனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அப்படியே ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன, டிவி யூனிட். ஹாலில் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்க்கணும். ஸோ டிவி யூனிட்மே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஸ்பேஸுக்கு எவ்வளோ பெருசில் நம்ம வந்து டிவி யூனிட் வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 இன்ச் டிவி வரைக்கும் இதில் வந்து வச்சுக்கலாமா. ஸோ கஸ்டமர் அது மாதிரி கேட்டிருக்கிறதுனால அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் மாதிரி எதுவும் தேவை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது சாஃப்ட் க்ளோசிங் தான். ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான இன்ச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எனி மெட்டீரியல் எதுவும் புக்ஸு கீழே டாய்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து வைக்கிறாந்தா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சு கேட்டிருப்பாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அதனால கிளாஸ் வச்சு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க, அழகாக மூவ் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் ஹாலில், ஹாலில் வந்து இதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக வந்து கஸ்டமர் என்ன கேட்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு பூஜா ரூமும் ஒரு டிவி வால் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நான் வந்து 3 பெட்ரூம் கைஸ் ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 BHK ரூமு. ஸோ 2 ரூம் மொத்தம் 3 ரூம் இருக்கும், ஒரு கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கேயுமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் யூனிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் கண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸ் தான், இந்த ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் தான் இருக்கும். வுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே செஞ்சுரி ப்ளைவுட்டு வாட்டர் ப்ரூஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகலாம். உள்ள வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கம் கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்டர் ரூமு.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வார்ட்ரோப்ஸாக இருக்கும் அண்ட் பெரிய ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதை வந்து ஸ்பேஸ் விட்டு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. திங்ஸ்லாம் வந்து திருத்தில் வச்சுக்கலாம் போல். அண்ட் வார்ட்ரோப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் தேவையில்லைங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா இதிலே வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருக்குது. அண்ட் இதில் கொடுத்துருக்கிறது எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் தான் கைஸ். எஸ்எஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் மோஸ்ட்லி. மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டோர்லாம் போட்டு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த சேம் இந்த டார்க் ப்ரௌனில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து வால்நட் கலரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷூகேஸ் ஸ்பேஸாக. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷூகேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஷூகேஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. வாவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இருக்குது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த வார்ட்ரோப்ஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அந்த வால்நட்டு கலர் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மிரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. சேம் அந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஹேண்ட்லிங் தான். எப்கோ ப்ராண்டோட இன்ச்சஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெஸ்ட் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்ஸு அண்டு லாஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அந்த வால்நட் கலர் தான் சூப்பராக இருக்கும். அண்டு மெயினாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன்ஸ். ஸோ மாடுலர் கிச்சன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இன்டீரியர் இருக்கு. ஸோ அதை போய் பார்த்துடலாம். மாடுலர் கிச்சன்ஸில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கீங்க இங்கே? இப்போது பேசிக்காக வந்து இங்கே வந்து மாடுலர் கிச்சன் நார்மலான சைஸ் தான். ரொம்ப சின்ன சைஸ் இல்லை, பெருசாக இல்லை, நார்மலாக வந்து நம்ம உங்களுக்கு லேடிஸுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சிங்க்கு சிங்க்னு நம்ம இது வந்து டிவைடர் ஹோல்டரு. நம்ம சின்ன அந்த லிக்விடு அந்த வாஷ் மிஷின் சோப்பு எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூடிவ் இல்லை, உள்ளே மறைஞ்சிடும், எல்லாமே வெளியில் தெரியாமல் உள்ளே உங்களுக்கு போயிடும். இந்த டோர் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர் யூனிட்டு. சிலிண்டர் நம்ம சிலிண்டர் உள்ளதை ட்ராக் வச்சு சிலிண்டர் அதே மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இதை பார்த்தீங்கன்னா ஆயில் புலோட் நம்ம பாட்டில்ஸ் ஆயில் எல்லாமே வந்து பாட்டில் செப்பரேட்டாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டபுள் ட்ராக் இருக்கும். யூஸபிள் பார்த்தீங்கன்னா டபுள் ரிமூவபிள் மாதிரி இருக்கும். இது இன்னும் ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறதால வாஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் 304 பொதுவாக வந்து கிச்சனை பொறுத்தவரைக்கும் லேடிஸோட யூஸ் தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்காக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கிச்சன் ரூம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா திங்ஸுமே நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலலாம் வந்து மேக்ஸிமமான அந்த கிச்சனோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிடும். அண்ட் கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே நீங்கள் வந்து நிறையா ஃபில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழேமே நம்ம வந்து இந்த பாத்தோம்ல. ஸோ கட்லரிஸ் அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு மசாலா ஐட்டம்லாம் வச்சுக்கிறதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்டு இது இதுக்குனா இதுவும் ஓப்பன் பாக்ஸ் இங்கே நான்வெஜ் பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது போக மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ரேரான பொருள் எல்லாமே லாப்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எதுவும் திங்ஸ் வந்து வேணும்னா இதுவுமே வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ரூம்குள்ளே சின்ன ஒரு கிச்சனுக்குள்ளே இவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. இது வந்து வாஷிங் ரூம், வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இங்கே ஸோ இங்கேயுமே ஒரு லாப்டு இன்வெர்டர் நம்ம வைக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் வைக்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட திங்ஸ் அந்த பவுடர் லிக்விட் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு.
நிறைய ஸ்பேஸில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான், எல்லாமே ஆல் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப், ஓகே ஓகே சூப்பர். லேமினேட் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், பிளேவுட் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், லேமினேட் எல்லாமே கிரில் லேம் மெரினோ அந்த மாதிரியே தான் மெரினோ எல்லாம். ஓகே ஓகே. கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு சைட்டுக்கு தான் வந்திருக்கோம், இவங்க ஒர்க் பண்ண இன்னொரு சைட்டை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஆல்ரெடி. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஒரு டிவைடர்லாம் வந்து கொடுத்து இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கோடே வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து இன்டீரியர் மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங்குமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்துருப்போம். ஸோ 45 inches வரையும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு வால் யூனிட்டு, டிவி வால் யூனிட்டு. அப்புறம் ட்ராயெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே உள்ளவன்ட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வாங்கண்ணா, ஆனால் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்னென்ன ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடரு, இது வந்து டிவைடர், ஹாலோட டிவைடர். ஆமாம், டிசைனாக நம்ம பூச்செடி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து கண்டினியூ பண்ணுறதா ரெண்டுமே, ரெண்டு சைடும் ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுமே ஒரு கண்டினியூ. ஒரு சைடு வேணாலும் ஒரு சைடுமே வச்சு, ஒரு சைடு சிங்கிள் சைடும் பண்ணலாம், சைடு சிங்கிள் சைடும் பண்ணலாம். பெரிய ஹால் இருக்கிறதுனால அவங்க வந்து டபுளாக கன்வெர்ட் பண்ணது, இது பண்ணுறதுக்காக தனித்தனியாக காமிச்சிருக்கோம். இந்த சைடு அந்த சைடு காமிச்சிருக்கோம். இது வந்து ஃபுல் டிவி யூனிட். இந்த பக்கம் ஷோகேஸ், ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே டாய்ஸ் வைக்கிற மாதிரி எல்லாமே தனித்தனியாக பார்ட்ஸ் பார்ட்ஸாக கொடுத்துருப்போம். அதில் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே கொண்டு கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு கைஸ் இதெல்லாம். அண்ட் பேக்ரவுண்ட் இது வந்து பிளைவுட்டா மைக்கா, சன் மைக்கா ஓட்டிருக்கோம். ஓகே ஓகே, சன் மைக்கா ஓட்டிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன கலர்ஸ்? இது இது வந்து வால்நட், வால்நட் கலர் தான். கொஞ்சம் லைட் அங்கே வந்து பார்த்தோம் நம்ம, அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் லைட் கலர், லைட் கலரில் கலராக இருக்கும். ஓகே ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் மாதிரி வந்துடுது. அண்டு இது போக என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்? இது போக பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, கிச்சன் நம்ம அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகே, அதெல்லாம் நம்ம போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே வந்து என்னென்ன ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணுவோம்? மாஸ்டர் பெட்ரூம் ஃபால் சீலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். வா, ஃபால் சீலிங்கு வித் லைட்டிங்கோட அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற லைட் தானே? ஆமாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. கஸ்டமர் நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வேணும், அவைலபிள் நிறைய கலர்ஸ் வரும் இதில். அதில் அவங்க கலர்ஸ் என்ன கலர் சூஸ் பண்ணுறோம் அந்த கலர்ஸ் தான் லைட்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கபோர்ட்ஸ், கபோர்ட் ஃப்ரேம் கபோர்ட்ஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து போஸ்ட் ஃபார்மிங் டோர். இது எல்லாமே மிஷினில் ரெடி பண்ணுறது தான். போஸ்ட் ஃபார்மிங் மிஷினில் போட்டு தனியாக போஸ்ட் ஃபார்மிங். ஏன் இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க? இதோட மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எட்ஜிங்காக இருக்கும், இது வந்து ஃபோர்ஸ் ஃபார்மிங் டோர். இதோட மாடல் தனி மாடல், அது ஒரு செப்பரேட் மாடலாக இருக்கும். ஓகே ஓகே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாப்ட் எல்லாம் லாப்ட் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த க்ளோசிங். இந்த எக்ஸ்ட்ரா இது வந்திருக்கா பீடிங்? இதோட மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து நம்ம அந்த தனியாக பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்போது கீழே வந்து அந்த கவரேஜ், அந்த டோரோட எட்ஜ் தெரியாமல் இருக்கிறதா இது கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே. அண்ட் வேற இதில் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், ஃபால் சீலிங் அண்ட் வார்ட்ரோப்ஸ், வார்ட்ரோப்ஸ் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஒரு பெட்ரூம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து சேம் அதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப்பு அண்ட் இந்த இடத்துல ஒரு கபோர்டு மாதிரி அண்டு லாஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல. இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, ஒரு உட்டாலே பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற ரூம்ஸும் சேம் சேம் தான். மாடுலர் கிச்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான், நல்லாவே வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டு, கபோர்ட்ஸ், ஸ்டோரேஜ் கபோர்ட், ஸ்டோரேஜ் கபோர்டு, பாத்திரங்கள்லாம் நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம். இங்கே சமைக்கலாம், சாப்பிடலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்லரிஸ்க்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழே வரக்கூடிய ஸ்டோரேஜ் வந்துட்டு, கீழே வந்து டஸ்ட்பின் இது மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் கேஸ் சிலிண்டருக்கு இது தான், கேஸ் சிலிண்டர், சிலிண்டர், ஓ சிலிண்டர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் சாஃப்ட் க்ளோசிங், லைட்டாக அப்படி தள்ளா போதும், சூப்பராக போயிருந்ததில் க்ளோஸ் ஆகிடும். திம்னிலாம் வந்து நீங்களே வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர்ஸ் சாய்ஸ் தான், அவங்களோட
சைஸ் எங்கள் இந்த மாடல் வாங்கி கொடுத்தாலும் சரி வாங்கி கொடுத்தாலும் அசம்பிளி பண்ணிடுவோம், இல்லை நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்கான் டஃபன் கிளாஸ், டஃபன் கிளாஸோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும். அண்ட் இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இந்த போஸ்ட் ஃபார்மிங் இந்த போஸ்ட் ஃபார்மிங் இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டு ஃபுல்லாகவே வந்து போஸ்ட் ஃபார்மிங் கஸ்டமர் இதுதான் விரும்புகிறாங்க. ஓகே, அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுமா போஸ்ட் ஃபார்மிங்னா? இல்லை அதே சேம் இதுதான் வரும், அதே சேம் அதே சேம் கைஸ். இன்னொரு ரூமு மூணாவது ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வாட்ரோப்ஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபுல்லி வந்து உட்டட் டபுள் கலராக இருக்கும். மேலே ஒரு லாப்டோட கலர் வேறு இருக்கும், கீழே கலர் வேறு இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இந்த பிளேவுட் இந்த உட்டோட உட்டன் உட்டன் கிரேன்ஸாக இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்டு இதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குண்ணா. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இந்த வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஓனர். ஸோ சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களே, ஸோ எப்படி அவங்கள வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து போனீங்க? ரெண்டு காஸ்ட் வைஸும் வந்து நார்மல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்லாம் கேட்டீங்களோ அது எல்லாமே அது மாதிரியே பண்ணி நான் ஒரு வேளை ஆல்டர்னேட் மாற்றி இதெல்லாம் பண்ணி கொடுனாலும் கூட அதை எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், அதில் அவர் வந்து எந்த விதமான முக சூழலும் இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே ஓகே ஓகே.